மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள ஜெயலலிதா நினைவிடத்தில் ஜெயலலிதாவின் 75வது ஆண்டு பிறந்த நாளை ஒட்டி மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் அயன் லேடி என்று மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் தாமஸ் வழங்க கேட்கலாம். தாமஸ், இது குறித்த விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அரசி. தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் அதே போன்று அதிமுகவின் பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா அவர்களின் 75வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஏற்கனவே அதிமுகவின் தற்பொழுது இடைக்கால பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அவரது பிறந்தநாளை ஒட்டி பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதன்படி இன்று தமிழ்நாடு முழுவதுமே ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் விழாக்களும் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ராயப்பேட்டையில் உள்ள அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் காலை 10 மணி அளவில் எடப்பாடி பழனிசாமி சென்று ஜெயலலிதாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளார். இதன் ஒரு பகுதியாக சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அவர்களது நினைவிடத்தில் இன்று காலையே மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த நினைவிடத்திற்கு மேலே அயன் லேடி, இரும்பு இந்தியாவில் இருந்து பெண்மணி என்று அழைக்கப்படக்கூடிய அவர்களை சிறப்பிக்கும் வகையில் அயன் லேடி என்று மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓபிஎஸ் ஆகிய இருவரின் தரப்பிலும் தனித்தனியாக ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் விழாவானது கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஓபிஎஸ் தரப்பில் சென்னை காமராஜர் சாலையில் அமைந்துள்ள மாநில உயர்கல்வி மன்றம் அந்த வளாகத்தில் அமையப்பட்டுள்ள ஜெயலலிதாவின் திருவுருவ சிலைக்கு சரியாக காலை 10 மணி அளவில் ஓ பழனிசாமி நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்த உள்ளார். அதே போன்று அதன் தொடர்ச்சியாக சென்னை மெரினா கடற்கரையில் ஜெயலலிதா அவர்கள் நினைவிடத்திற்கு சென்று அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள அவரது அந்த நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி அதன் பின்னர் ஓபிஎஸ் தரப்பின் சார்பாக மெரினா கடற்கரையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் விழாவும் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அரசி தாமஸ், விவரங்களுக்கு நன்றி.